அப்படி இருந்தாலும் என்னுடைய நாமதேயம் என்ன தெரியுமா? நாரத மகாமுனிவர். ஓ, நாரத மகாமுனிவர். ஆமா, அப்படி நாரத மகாமுனிவன் என்று சொன்னேனே, நான் எப்படி தோன்றியவன்? அதாவது உலகத்தில் சக்தியால் படைக்கப்பட்ட 17 உலகங்கள், அதல விதல தராதல மகாதல பாதாள மத்தியம் என்று சொல்லக்கூடிய இந்த 14 உலகங்களுக்கும் உலகத்தில் படைத்தல், காத்தல், அழித்தல் என்று சொல்லக்கூடிய இந்த 27 உலகங்களுக்கும் முத்தொழிலை செய்து வரக்கூடிய அரி அரை அரி அயன் பிரம்மா, இப்படிப்பட்ட மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியான பிரம்மதேவனுடைய குமாரன் என்னுடைய பேரோ நாரத மகாமுனிவன். அப்படி என்னுடைய தந்தையாராகப்பட்ட பிரம்மதேவருக்கு என்ன தொழில்? படைக்கும் தொழில், உலகத்தை உண்டாக்கும் தொழில். அதாவது எப்படி என்று சொன்னா, யானை முதல் எறும்புக்கடை அத்தனை ஜீவராசிகளையும் படைத்து அவர்களுக்கு ஆயுளை நிர்ணயித்து அவற்றை உண்டாக்கக்கூடிய படைக்கும் கர்த்தா என்னுடைய தந்தை பிரம்மதேவர். அவர் என்ன செய்தார்? ஆதி நாளையிலே தன்னுடைய சக்தியால் 4 குமாரர்களை படைக்கிறார். அவர்களுக்கு பெயர் சனகாதி முனிவர்கள் என்று பெயர். ஆனா அவங்க எதுக்கு படைத்தார்? உலக உயிரினங்களை உண்டாக்க வேண்டும் என்று படைத்தார். ஆனால் சனகாதி முனிவர்கள் அதனை செய்ய கிடையாது, அந்த ஈசரைக்கு நோக்கி தவத்திலே அமர்ந்து விட்டார். அடுத்து 2000 பிள்ளைகளை படைத்தார். அந்த 2000 பிள்ளைகளும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடவும் கிடையாது. அடுத்து என்னானது, தன்னுடைய சக்தியால் 9 பிள்ளைகளை படைத்தார். தன்னுடைய தலை, தன்னுடைய தோல், நாபி, கரம், தொப்புள், துடை, பாதம் என்று சொல்லக்கூடிய இப்படி ஒவ்வொரு வரிசையிலாக 9 பிள்ளைகளை படைத்தார். அப்படி 9 பிள்ளைகளை படைக்க அவருடைய அம்சமாக இறுதியாக பிறந்தவன் என்னுடைய பேரோ நாரத மகாமுனிவன். அப்படி நான் நாரத மகாமுனிவன் என்று சொல்லிவிட்டேன். எனக்கு என்ன ஆனது, என்ன நடந்தது சொல்ல வேண்டும் இல்லையா? சொல்கிறேன். மக்களை சிரிக்கவும் சிந்திக்க வைக்கக்கூடிய பொன்னான தொழில். நாம எத்தனையோ பேர் ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், ஆனால் இரவு முழுக்க இத்தனை மக்களுக்கு ராஜாவாகவும் மந்திரியாகவும் இருந்து அவர்களை மகிழ்விக்கக்கூடிய தொழில் உன்னுடைய தொழில். உனக்கு இந்த பாக்கியம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்படிப்பட்ட சிரிக்க செய்யக்கூடிய தொழிலை செய்கிறார். உனக்கு ஒரு நல்ல தொழில் இருக்கிறது. இந்த இந்த மாதிரி உன்னை போல மற்றவங்களால் சிரிக்க வைக்க முடியுமா? முடியாது. ஆண்டவனுடைய அருளால் ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம். எத்தனையோ 1000 பிள்ளைகள் பிறக்கலாம், ஆனால் இந்த பிள்ளை தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்து வாழ வைக்க வேண்டும் என்பது ஆண்டவனுடைய சித்தம். அதனால் தான் இப்படி நாம் இருக்கிறோம். அப்படி உனக்கு இந்த தொழில் இருக்க எனக்கு என்ன தொழில்? என்ன தொழில்? இதை யோசித்து உடனே எதுவாக இருந்தாலும் தவம் இருந்து வரத்தை பெற்று நாமளும் ஒரு நல்ல ஒரு தொழிலை பெற வேண்டும் என்று சொல்லி யாரை கோரி தவம் இருந்து, என் தந்தையான பிரம்மதேவன் யாருக்கு எப்படி பிறந்தார்? நாராயணமூர்த்தியினுடைய முந்தி கமலத்தில் தாமரை மொட்டியிலே பிறந்தவர். அப்படி நான் நாராயணமூர்த்தி எனக்கு என்ன ஆகணும்? அப்படி தாத்தாவான நாராயணமூர்த்தி உலகில் காக்கக்கூடிய எம்பெருமான், அனைத்து பேர்களுக்கும் ஆதி மூலமே என்றால் ஓடி காக்கக்கூடிய கடவுள், அவர்களிடம் சென்று கடுமையான தவம் இருந்தார். அப்படி தவம் இருக்கின்ற பொழுது அவர் கண்முன்னே தோண்டினார். பேரனே, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். நானும் சொன்னேன், தாத்தா எனக்கு நீ கொடுக்கக்கூடிய வரம் நாளைக்கு எனக்கு ஒரு தொழிலாக அமைய வேண்டும், அதற்கு மூலமான ஒரு வரத்தை கொடு அப்படி என்று கேட்டேன். உடனே அவர் கொடுத்தார், உனக்கு நான் தாரக மந்திரத்தை உச்சாரணம் செய்து கொடுக்கிறேன். இந்த மந்திரத்துடைய மகிமை என்ன தெரியுமா? அந்த மந்திரத்தை ஜபித்த உடனே ஒரே நொடிக்குள் 17 உலகத்தையும் சுற்றி வரலாம். ஆமா, மனோவேகமாக. அது மட்டும் இல்ல, இப்பொழுது இறந்த காலம்
நிகழ்காலம் வருங்காலம் என்று சொல்லக்கூடிய மூன்று காலத்தையும் ஒரே நொடியில் உணர்ந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரத்தை உனக்கு நான் வரமாக கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதனை வரமாக பெற்றுக்கொண்டு நான் சந்தோஷமாக வருகிறேன். அப்படி வருகின்ற வழியிலே கோபத்திலே சிறந்தவன் எப்படி? அப்படிப்பட்ட துர்வாச மகாமுனிவர், ஆமா, அவர் கொடுத்தால் வரம், இட்டால் சாபம். அப்படிப்பட்ட கோபக்கார துர்வாசம் குறுக்கிட்டான். எனக்கும் மன சஞ்சலம், இவன் இடத்தில் மாட்டிக் கொள்வதை விட தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் போகக்கூடிய வழியிலே எங்கிருந்து வருகிறாய் நாரதாய் என்று கேட்டான். நான் சொன்னேன், ஆனால் துர்வாசனே, நான் இப்படி என் தாத்தாவிடத்திலே வரம் வாங்கி வருகிறேன். அவன் கேட்டான், அந்த வரத்தினுடைய மகிமையை எனக்கும் சொல்லணும், அந்த மந்திரத்தை எனக்கும் சொல்லணும்னு கேட்டேன். நான்